அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரத்துல அண்ணா கலைநகரத்துல முத்தமிழ் மாநாடு வந்து நடைபெற்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல இயக்குநருமாகிய நடிகருமாகிய பாக்கியராஜ் அவர்கள் வர இருக்கிறாங்க. அவங்க என்ன நிகழ்ச்சி நடக்குது மொத்தம் அந்த நிகழ்ச்சியுமே நம்ம வந்து கண்டுகளிப்போம். வாங்க பார்க்கலாம். முத்தமிழ் மாநாட்டுல ஏற்று நடக்குது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க லாரன்ஸ் அவர்கள். லாரன்ஸ் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சியில என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, இந்த நிகழ்ச்சி எதனால நடக்குங்கிறத அவங்க மூலமா தான் கேட்கும். நான் உங்கள் லாரன்ஸ், காஞ்சி முத்தமிழ் மையத்தினுடைய நிறுவனரும் இயக்குநருமானவர். நான் இன்று காஞ்சியில மாபெரும் கலை கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது அண்ணா அரங்கத்தில். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல் இசை நாடக கலைஞர்களுடைய சங்கமம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள இயல் இசை நாடக கலைஞர்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டில் 99 பூக்களை பற்றிய விவரங்கள் அடங்கியிருக்கு. அந்த 99 பூக்களின் பெயர்களின் அடிப்படையில் நருவி என்ற விருது வழங்கப்பட இருக்கிறது. நருவி, நரு என்றால் மனம், வி என்றால் பூவினுடைய 6வது பருவம். முகை, அரும்பு, மொட்டு, மலர், பூ என்று 5 பருவங்களுக்கு அடுத்து வரும் பருவம்தான் இந்த 6வது பருவமான வி. வி என்பதற்கு நன்கு விரிந்து பறந்த பூ என்பது பெயர். அப்ப நறுவி என்பது நன்கு விரிந்து பறந்து நறுமணம் வீசக்கூடிய பூ என்று பெயர். ஆக இந்த இயல் இசை நாடக கலைஞர்களில் சிறந்தவர்கள், அதாவது நன்கு பறந்து விரிந்து புகழ் மனம் வீசுபவர்களுக்கு இன்று நருவி விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நலதம் விருதும் வழங்கப்பட இருக்கிறது. நலதம் என்பதற்கு உத்தமம் என்பது பொருள். ஆக இந்த உத்தம தன்மையுள்ள எண்ணம் கொண்ட சமூக சேவகர்களுக்கு இந்த நலதம் விருது வழங்கப்பட இருக்கிறது. இந்த 2 விருதுகளையும் வழங்குவதற்கு நம்முடைய நடிகரும் இயக்குநருமான கே பாக்கியராஜ் அவர்கள் வழங்க இருக்கிறார். இது அழகான ஒரு நிகழ்வாக நம்முடைய பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சி மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம், வாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்க முத்தமிழ் மாநாடு நடந்திருக்கு. இந்த முத்தமிழ் மாநாட்டில் ஏழு இசை நாடகம் இது இந்த பேரில் வந்து உங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து வாங்கினதில் நீங்கள் எந்த மாதிரி மகிழ்ச்சி அடைகிறீங்க? இந்த அவார்டு வாங்கணும் உங்களுக்கு முன்னிலையிலேருந்து ஒரு லட்சியம் மாதிரி இருந்திருக்கா? இது மாதிரி எத்தனை அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த அவார்டு வாங்கும்போது எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு? எவ்வளோ படிப்புகள் இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறது ஒரு கலைஞரால் மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு படிப்பு தேவை கிடையாது, உண்மையான கலைகள் இருந்தால் போதும். அது இந்த அளவுக்கு விருது வாங்குறதுக்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நாங்கள் பரம்பரை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் அப்பா கை சிலம்ப பாடகர், அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எல்லாரும் இருக்காங்க. நான் வந்து இதில் உறுதுணையாக இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு உறுதுணையாக கை சிலம்ப பாடகராக இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த விருது கிடைச்சதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இதே மாதிரி அதாவது உழைக்கும் கலைஞனுக்கு எல்லாருக்கும் இந்த விருது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் இன்னும் அதிக விருதுகளை பெறுவதற்கு இங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விருது வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி எங்க கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கூப்பிட்டு தரணும் எல்லாரும் செய்யா இது மாதிரி ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்காரு. நாங்கள் நிறைய எல்லா நிகழ்ச்சியிலுமே கலந்துருக்கோம். ஏற்கனவே ஒரு 4-5 அவார்டு வாங்கியிருக்கேன். இது இதுவும் இருக்கு. அவர் அடிக்கடி இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை செய்வார். நாங்கள் எல்லாமே எங்க கலைஞர் எல்லாமே கலந்துக்கிறோம். இன்னமும் நாங்கள் அடுத்த ஆண்டு இன்னும் அதிக கலைஞரை சேர்த்து நாங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் கோரிகை மில்க் ரோட் சரவண நகர் சேகர் கைச்சிலம்பு பாடகர் கலை நன்மணி விருது பெற்றவர். நான் 25 ஆண்டுகளாக இந்த கலை கைச்சிலம்புவை நிகழ்ச்சி செய்து வருகிறேன். நான் காஞ்சிபுரம் மாவட்ட பம்பை உடுக்கை காவடி கைச்சிலம்பாட்ட கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன். என்னுடைய பெயர் எஸ் மணிவண்ணன், நாயகன்பேட்டை கிராமம். இத்தொழிலை நான் சிறிய வயதிலிருந்தே செய்து வருகிறேன். இத்தொழிலில் பம்பை உடுக்கை கைச்சிலம்பு தவண்டை போன்ற ஆயுதங்களை கொண்டு சிறப்பாக செய்து வருகிறோம். நான் சில மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் நல்ல பயிற்சி பெற்று இக்கலையை வளர்த்து வருகிறார்கள். இந்த கிராமிய கலையான பம்பை உடுக்கை கலைக்காக பாராட்டி எனக்கு இந்த முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நறுவு என்ற விருது கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த விருது எனக்கு அளித்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த முத்தமிழ் சங்கத்தார்கள் அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி விருது கொடுத்தமைக்கும் அந்த முத்தமிழ் சங்கத்தின் உள்ளவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.